ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைமுறை மக்கள் பொதுவாக இயற்கை விவசாயத்துக்கும் இயற்கை உணவு முறைக்கும் மாறிட்டு வர்றது ரொம்பவே திருப்தியாக இருக்குது. நம்ம கடைக்கு போயிட்டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கும்போது நமக்கு ஒரு டவுட் இருக்கும், இது உண்மையிலே ஆர்கானிக் ப்ராடக்ட் தானா, இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை தான் இவங்க விற்கிறாங்களா, இல்லை நார்மலாக கலப்படம் பண்ணி இதுலேயும் கலப்படம் வந்துடுச்சா அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கும். இந்த பயத்தை போக்குற ஒரு வீடியோவாக தான் இந்த பதிவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பல பேர் வந்து நம்மாழ்வார் ஐயாவை பற்றியும் நெல் ஜெயராமன் ஐயாவை பற்றியும் கேள்விப்பட்டிருப்போம். நம்மாழ்வார் ஐயா வந்து இயற்கை முறையில் வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம அமைச்சிக்கலாம், இயற்கை முறையில் பயிர் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பார். அதே போல் நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் நமக்கு எத்தனை வகையான பாரம்பரிய நெல் வகைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெல் ரகங்களை மீட்டெடுத்து அதை வந்து மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இலவசமாக வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இவங்களோட கைடன்ஸ் படி இயற்கை விவசாயிகள் பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க, பல பேர் இவங்களோட வழிகாட்டுதலின் மூலமாக பயிரும் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ஊரிலும் இயற்கை விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயற்கை உணவு திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழாவை நடத்துவாங்க. இப்போது நம்ம அந்த திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஏரியா கண்ணமங்கலத்தில் இயற்கை உணவு திருவிழா வந்து 2 நாட்கள் முன்பு நடந்தது. ஸோ அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த உணவு திருவிழாவில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டது. இது வந்து டைரெக்டாக விவசாயிகளே வந்து காட்சிப்படுத்தினாங்க. இதன் மூலிமா என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து டைரெக்டாக விவசாயிகள்கிட்டேருந்து வாங்க முடியும். பொருட்கள் தரமான இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேட் வந்து கண்டிப்பாக நல்ல ரேட்டில் கிடைக்கும். மீடியேட்டர் இல்லாததுனால டைரெக்டாக விவசாயிகிட்ட நம்ம வாங்குறதுனால ரேட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. இந்த திருவிழாவோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் வந்து 12 வகையான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி மூலமா சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து மிக குறைந்த விலையில் எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. இதோட டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை இங்கேருந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த லெவலில் ரொம்ப சுவையாக இருந்தது. லஞ்ச் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் குறையே கிடையாது. இளவட்டுக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் வந்து பெண் பார்க்க போகும்போது மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு மினிமம் கிரைட்டீரியான்னு வச்சுருப்பாங்க. அதாவது இந்த கல் குறைந்தபட்சம் ஒரு 60 கிலோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கல்லை வந்து தூக்கி நம்ம தோலுக்கு பின்னாடி தூக்கி போடணும், அப்படி போட்டால் தான் வந்து மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு இளவட்ட கல் இருந்தது. பல பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கல்லை தூக்கி வெற்றிகரமாக தூக்கி முடித்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது சும்மா எதுவும் விளையாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. அந்த காலத்தில் வந்து இந்த கல்லை தூக்கும்போது மாப்பிள்ளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மன வலிமை உடல் வலிமை சோதிக்கிற ஒரு டெஸ்ட்டாக தான் இதை பார்த்தாங்க. இந்த உணவு திருவிழாவோட பெரிய ப்ளஸ் அதாவது பெனிஃபிட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவிலேருந்து நியர்பை இருக்கிற எல்லா இயற்கை விவசாயிகளும் வந்து இங்கே ஸ்டால் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கான்டாக்ட்ஸும் நமக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரெக்டாக போய் வாங்குற ஒரு ஆப்ஷனும் கிடைக்கும். இதன் மூலிமா நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து எந்த கலப்படம் இல்லைன்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லைங்க, ப்ரைஸ் கண்டிப்பாக ரீசனபிளாக இருக்கும். ஒரு சூப்பர் மால்லையோ ஒரு ஷாப்பிங் மால்லையோ போய் நம்ம வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கோ, நம்ம இயற்கை முறையில் கண் எதிரில் பார்த்து விவசாயிக்கிட்ட டைரெக்டாக வாங்குறதுக்கும் பெரிய சேஞ்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேட்லேயும் நமக்கு பெரிய ப்ளஸ் இருக்குது. அதாங்க இதோட பெரிய அட்வான்டேஜ். எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட் கிடைச்சிது. யூஸ்வலாக வந்து நாங்கள் வீட்டுக்கு நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். மெயினாக சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணுவோம், பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது இந்த திருவிழா மூலியமாக தெரிய வந்தது. நிறைய கான்டாக்ட் நான் சேவ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. இது நம்மள சில பேருக்கு வந்து மாடி தோட்டத்தில் வந்து கார்டனிங் பண்ணணும், வீட்டில் வந்து செடி வளர்க்கணும் அப்படின்ற நிறைய ஆசை இருக்கும். இந்த மாதிரி மக்கள் வந்து இங்கே வந்து ஆர்கானிக் சீட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது தெரியுங்களா? கீரைகள், காய்கறிகள், கொடி வகைகள் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. அவ்வளோ வகையான விதைகளும் இங்கே பார்வைக்கு வச்சுருந்தாங்க, ப்ளஸ் சேல்ஸ்க்கும் இருந்தது. இங்கே பார்க்கலாம் நம்ம எத்தனை வகையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம யூஸ்வலாக போவோம், ஏதோ புடலங்காய் இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்குறோன்னா 2 இல்லை 3 வெரைட்டி தான் பார்த்துருப்போம். பட் வந்து இங்கே எவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் எடுத்துக்கன்னா கிட்டத்தட்ட 10-12 வெரைட்டிஸ் இருக்குது. தக்காளியில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ப்ளஸ் இவ்வளோ இருக்கான்னு நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருந்தது. ரொம்ப சூப்பராக போயிட்டுருந்தது. நாங்கள் ஆக்சுவலி மதியம் தான் போயிருந்தோம். அப்போவே வந்து கூட்டம் ஓரளவு மீடியமாக இருந்தது. மார்னிங் ரொம்ப கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இப்போ ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட் தாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், வேலட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், காப்பர் பாட்டில்ஸ் அப்படின்னு போகுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வகையிலே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இத்தனை டைப்ஸ் ஆஃப் நெல் வெரைட்டிஸுங்க, இந்த இத்தனை இந்த மாதிரி நெல் இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எட்டிடலாம் அவ்வளோதான். பட் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குங்க நெல்லில் மட்டுமே. அந்த காலத்தில் 1000 மேற்பட்ட ரகங்கள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. இங்கே வந்து பாரம்பரிய பசுக்களோட நெய் மற்றும் தென்னை அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நிறைய சேல் இருந்தது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று நடந்ததுங்க எனக்கு. நான் வந்து விதை, தக்காளி விதை ஒன்று வாங்க போயிருந்தோம். அப்போ வந்து அந்த தக்காளி விதை காலியாகிட்டு இருந்தது. ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த தக்காளி வந்து. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தக்காளி கொண்டு போய் நீங்கள் விதையை வந்து பதப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் மாட்டு சாணத்தில் வந்து தக்காளியை பிழிந்து அதை வந்து நீங்கள் பதப்படுத்தி காய வச்சா சீட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அது அதுலேருந்து முளை வந்து செடி நடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, பன்றி பசுவோட சாணத்தை யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து சாணம், ஒரிஜினல் சாணம்னா அதுதான் அப்படின்னாங்க. அப்போ தாங்க எனக்கு பன்றி பசுன்ற இருக்கிற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ இருக்கிற பசு எல்லாமே பன்றி பசு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து செடிகளும் இங்கே வந்து நர்சரியில் சேல் பண்ணுறாங்க. மூலிகை செடிகளும் இங்கே இருந்தது, அதிகப்படியான மூலிகை செடிகள் தான் இங்கே இருந்தது. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட 200 ஃபார்மர்ஸ் வந்து அசோசியேஷன் இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 15-20 அஃபீஷியல்ஸும் வந்து அந்த குரூப்பில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து இந்த ஆர்கானிக் நர்சரி வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சேவையாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து பல பேருக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, எப்படி நர்சரி வைக்கலாம், எந்த மாதிரி செடியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம், இது மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு பொது சேவையாகவே பண்ணிட்டு வராங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியறது இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம வரும்போது தான் இவ்வளோ விஷயம் நடக்குதா, நம்மளோட என்விரான்மெண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பேர் பாடுபடுறாங்கன்ற ஒரு விஷயமே நமக்கு இங்கே தான் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து உங்கள் ஏரியாவில் நடக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியறதுக்கு இது உண்மையிலே ஒரு இது ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லெவலில் வந்து இது போயிட்டுருக்கு. வந்து மின்பொறி இயந்திரம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயிரில் வந்து நிலத்தில் பூச்சி அதிகமாக வரும் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வைக்கும்போது அந்த பூச்சிகளோட தாக்கத்துலேருந்து பயிரை பாதுகாக்கிறதுக்காக இவரே வந்து சோலார் பேனல் மூலிமா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருந்தாருங்க. எவ்வளோ சிம்பிள் தெரியுங்களா, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் வெரி எஃபெக்டிவ் இன் த ஃபார்ம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருந்தாரு. காலத்தில் பொருட்களை அளப்பதற்கும் விவசாயத்துக்கு பயன்பட்ட பொருட்களையும் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த படி, ஆலாக்கு, மரக்கா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுமே இங்கே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே நம்ம குழந்தைகள், நம்ம வருங்கால சந்ததிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எப்படிலாம் பயன்படுத்தப்பட்டது, எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் தான் இந்த ஈவெண்ட் வந்து. ஸோ இந்த ஈவெண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்துக்குமே மெயின் மண்ணு தாங்க. நம்ம மண் வந்து வளமாக இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்டாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இப்போ வந்து ரீசெண்டாக நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க, சேவ் சாயில் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து உலக லெவலில் சத்குரு அவர்கள், அதாவது ஈஷா ஃபவுண்டேஷனோட நிறுவனர் வந்து இதை நடத்திட்டுருக்காரு. நிறைய பேருக்கு அவரை பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம், பட் வந்து அது மேட்ரு இல்லைங்க. இங்கே வந்து அவர் கையில் எடுத்துக்கிற விஷயம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இந்த மண்ணில் வந்து அந்த ஆர்கானிக் கண்டென்ட் அது வந்து 3% கீழே போச்சுன்னா, 3% கீழே போச்சுன்னா எந்த உயிருமே வந்து சிறப்பாக இருக்காது, உலகம் வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இவர் சொல்லலைங்க, ஐநா முதற்கொண்டு பல்வேறு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. சத்குரு வந்து இது ஒரு அவேர்னஸாக கொண்டு போயிட்டுருக்காருங்க. இவர் பண்ணுற விஷயம் உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக இதுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை சப்போர்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். Irrespective of the person who is spreading, so the value of what he is doing that. It's really great, so please let's support Save Soil and Nam Mannai Nam Kaapom. Nandri.